நம்மளால பகுதி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய துறை சார்ந்த சாதனையாளர்கள் வெற்றியாளர்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் எனர்ஜெட்டிக் பர்சன் நம்மளோட இருக்காங்க. குழந்தைல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு, சின்ன திரை பெரிய திரை இவ்வளவு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்க யாருன்னு ஒரு சின்ன மாட்டு தருவதை பார்த்துட்டு வாங்க, அப்புறம் அவரை பின்படலாம். கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நான் சொன்ன மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்மார்ட்டான ஆக்டர் பப்ளு பிருத்திவிராஜ். ஹலோ சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஹைப்பர் ஆக்டிவ் இன்டெலிஜென்ட் ஆப்வியஸ்லி பப்ளு பிருத்திவிராஜ். சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். பட் தூர்தர்ஷன் வந்து ஒரு 30 இயர்ஸ் பேக், ஓகே, இது வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி இருந்தது. ஸோ இங்கே வரணுன்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட்டு, ராத்திரியெல்லாம் தூக்கம் வராது. ஏன்னா அடுத்த நாள் நமக்கு வந்து இந்த மாதிரி மோஸ்ட்லி லைவாக தான் இருக்கும் ட்ராமாஸ்லாம். ஸோ இங்கேயாவது சொதுப்பிட்டா ஐயோ அப்படின்னு அந்த பயத்திலே தூக்கம் வராது. ஸோ அன்னைக்கும் இன்னைக்கும் அதே தான், அதே தான். நேற்று நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது. ஏன்னா காலங்காத்தால் இன்டர்வியூ வச்சிட்டிங்களா, எங்கடா தூங்கிருவோங்கிற பயத்துல நைட்லாம் தூங்கல. பழசெல்லாம் மறக்க கூடாது. அதுக்காக நீங்க சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. மீடியாக்கள் எப்படி வந்தீங்க? நேட்டிவ் எந்த இதை பத்திலாம் எங்க சொல்லுங்க. எங்க அப்பா வந்து ஆக்டிங் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர், நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அப்போ சினிமாவுக்கு சான்ஸ்லாம் தேடி தேடி தேடி. பட் அந்த காலத்தில் அவர் எப்படின்னா, அவர் கண் வந்து கொஞ்சம் இந்த லைட்டாக இருக்கும். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா அந்த கண் வந்து கொஞ்சம் லென்ஸ் வெள்ளையாக வரும். ஸோ அப்போ என் பையன் அழகாக இருக்கான், பட் கண் தான் என் நல்லா இல்லை அப்படின்ட்டாங்க. காதலிக்க நேரம்லைங்கிற படத்தில் வந்து அவர் செலக்ட் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டார். ஸோ அந்த இதை கோச்சிக்கிட்டு போய் போலீஸில் சேர்ந்து அப்புறம் அப்படியே போயிட்டார். அப்போ நான் பிறந்ததுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் அப்போ இங்கே வந்து ஜெமினி ஸ்டுடியோஸ் அப்படின்னு இருக்கும், பிரிட்ஜ் இருக்காது, சர்க்கிள் தான் இருக்கும். அதான் அவங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சர்க்கிளில் வந்து வரப்போகிற எல்லா நடிகர்லேயும் ஆக்டர் டைரக்டர்ஸ்கிட்ட எல்லாம் நிப்பாட்டி என்ன ஷூட்டிங் அப்படி இப்படி மெட்டிலாம் பேசிங்க. அப்போ ஏன்னா அவர் பிடிக்குமே, அப்படி ஃப்ரெண்ட் ஆகிட்டு கே பாலச்சந்தர் நல்ல நண்பர் ஆகிட்டு. ஸோ ஷூட்டிங்கிட்ட யாரை பார்க்கணும் அப்படின்னா எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் காட்டும். ஸோ ஒரு நாள் இப்படி ஷூட்டிங் பார்க்கும்போது கேபி சார் வந்து, ஏய் உன் பையன் நாளைக்கு ஷூட்டிங் யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்பா என்னால் முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சது. சைல்டு ஆர்டிஸ்ட்டாக ஒரு 68 படம் பண்ணேன். பெஸ்ட் சைல்டு ஆக்டர் அவார்டு ஒரு 3 தடவை வாங்கினேன். அண்ட் சரி, படிப்பில் வந்து நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இல்லை, ஷூட்டிங் போயிட்டு படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு அப்பா ஷூட்டிங் ஷூட்டிங் ஹாப்பி. சரி அப்புறம் அப்பா சொல்கிறாங்க அப்படிங்கிறனால இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணி தூர்தர்ஷனில் நிறைய ட்ராமாஸ்லாம் பண்ணி அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு சின்ன கேப்க்கு அப்புறம் ஒரு தாயின் சபதம் அப்படின்னு டி ராஜேந்தர், ஏன்னா அப்போ நடுவு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருந்தேன். ஸோ குட்டி பத்மினி அவங்க போய் அவங்ககிட்ட சொல்லி நம்மளை வந்து கூப்பிட்டு, ஸோ அந்த படம் பண்ணேன். 19 வயசு? ஆமாம், 19 வயசில் அந்த படம் பண்ணேன். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம், டி ராஜேந்தர் சார் கூட நடித்தது. அந்த படத்தில் நடித்ததை விட அவரை மாதிரி நடித்து காட்டி, இப்போ இந்த யூடியூப்லாம் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அண்ட் அப்புறம் மற்ற சேனலாக கூட அதில் நடித்து காட்டி வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ், ஏன்னா வியூஸ் போச்சு. ஆமாம். ஸோ அவர் மாதிரி அந்த எப்படி என்ன செலக்ட் பண்ணார் ஆடிஷனில், அப்புறம் நாங்கள் ஒரு சாங் ஷூட் பண்ணும்போது அவர் பண்ணி, ஸோ அது பண்ணோம். மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து நடிச்சுன்னா சரியான கைடன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கேப் மாதிரி வர ஆரம்பிச்சது. ஸோ சங்கிலி முருகன் அவர்கள் கூப்பிட்டு ஒரு 4-5 படம் சொன்னார். வில்லனா ஃபஸ்ட்டு சின்ன செகண்ட் வில்லனாக கொடுத்தார், அப்புறம் மெயின் வில்லனாக கொடுத்தார், கும்பக்கர தங்கையா, பாண்டிய நாட்டு தங்கம் இந்த மாதிரிலாம். அதுக்கப்புறம் வந்து மேலே அப்படின்னு ஒரு படம், அண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ஆக்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு இது வந்து, ஏன்னா நிறைய விஷயம் அங்கே கற்றுக்கிட்டோம். நம்ம இத்தனை நாள் நமக்கு எவ்வளோ தெரியும், ஃபிலிம் ஹிஸ்ட்ரிலாம் போகணும், தூர்தர்ஷன்லாம் நடிச்சிருக்கோம், ஆச்சா ஓச்சான்னு அப்படின்னு கே பாலச்சந்திர போகும்போது
ஓ நம்ம ஏல தான் இருக்கோமா, இன்னும் இன்னும் ஜெட் வரைக்கும் இருக்கும். ஓகே. ஜெட் வரைக்கும் இருக்கா? ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்கள் அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காமல் வீட்டை விட்டு விரட்டி அப்படிலாம் ஒரு புரட்சியெல்லாம் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணோம். பட் கல்யாணம் பண்ணக்கப்புறம் சின்ன மாற்றம், ஏன்னா நிறைய சேட்டலைட் சேனல்ஸாக வந்தது அண்ட் நிறைய சீரியல்ஸு, கேம் ஷோஸ் அது இது. அப்புறம் நம்ம தூர்தர்ஷனில் வந்து மெட்ரோ ஆட்டம் அப்படின்னு ஒன்று, ஸோ அது வேறு யாரோ ஒருத்தர் பண்ணாங்க, பாதியில் விட்டு போயிட்டாங்க, நம்மளை நம்ம கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா, நானும் ரொம்ப கோட்டெலாம் மாட்டிக்கிட்டு வணக்கம் பண்ணியிருக்கலே, இப்போ நம்ம ஆட போகிற ஆட்டம் பேர் வந்து மெட்ரோ ஆட்டம், உங்களுக்கான மெட்ரோ டூ. ஓகே. ஸோ உங்களுக்கான முதல் கேள்வி, தப்பு, நீங்கள் தப்பாக சொல்லிட்டீர்கள், அதனால் இப்படியா அப்படியே போச்சு அப்படின்னா, சார் என்ன சார் இது போர் அடிக்குது, ஏன் நீங்கள் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க. சரி சார், எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறோம், சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள். தப்பு தப்பு கத்துறீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சு, அப்புறம் எல்லாரும் வந்து இது என்ன இருந்தாலும் இப்படி குரங்கு மாதிரி கத்துறாங்க, இப்படி பண்ண அப்படி திட்டி திட்டி திட்டியே டிஆர்பி ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் தெலுங்குல வந்து என்னடிச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர் நாசர் இருக்கார் இல்லையா, அவர் கூப்பிட்டு என்னை வந்து நான் ஒரு படம் பண்ணுறேன்னா, நம்ம ரெண்டு பேரும் பேரல் ஹீரோஸ், நீ ஆன்டி ஹீரோ நான் ஹீரோ, இது வந்து ஒரு ஃபியூச்சர் நடக்கிற மாதிரி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆச்சா பூச்சா, நல்ல உடம்புலாம் ஏற்றி நானும் போய் ஜிம்ல காலையில் நைட்டு மத்தியானம் ஜிம் பண்ணி அப்படி போய் நின்று நாசர் ரெடியாக இருக்கேன். இல்லைடா நீ அந்த டிவியில் தூர்தர்ஷனாக ஏதோ கேம் ஷோலாம் பண்ணுறியாமே, சரி ஏன்டா அங்கெல்லாம் போய் பண்ணுற, டிவியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. இன்னும் அப்படி எப்படி சொல்லிட்டாருன்னு, ஆமாப்பா டிவியெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, டிவி வந்து அது வேற சினிமா வேற, அப்படி டிவியை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நமஸ்தே அண்டி நீ ராமலிங்க ஷோ மாற்றுறது, ஏ படா சார் ஏன்டி சார் எப்படா யார் அது, ஏன்னா நான் நினச்சி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு கராட்டம், ஆமாம் ராமலிங்கேஸ்வரன் ஒரு பெரிய ப்ரொடியூசர். ஓகே. அப்புறம் நிஜமாவா சார், அவனு அண்டி என்ன அவனு தெலுங்குல பேசுகிறார் இவர், இந்த மாதிரி வாங்க அப்படின்னு அங்கே போனால் கோடி ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பெரிய டேட், அவரை பார்க்குறதுக்கு நான் ஒரு 15 தடவை முயற்சி பண்ணியிருக்கேன், சார் நீங்களா சார் அப்படின்னு, ஏன் ஏன் சார் உங்களுக்கு இப்படிலாம், சரி சரி. அப்புறம் இந்த படம் சொன்னாங்க பெள்ளி அப்படின்னு ஒரு படம், சரி அதுதான் அப்புறம் வந்து அவள் வருவாள் அப்படின்னு தமிழில் பண்ணாங்க. ஸோ அந்த படம் பண்ணேன் அண்டு கேட்டேன், சார் என்ன எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க, இல்லை அந்த டிவியில் ஒரு கேம் ஷோ பண்ணீங்க இல்லையா அது ரொம்ப நல்லா பண்ணீங்க, அதில் தான் அவங்களுக்கு, ஓ அப்படியா, அப்போ அதாவது எது ப்ளஸ் எது மைனஸ் தெரியாது, நமக்கு என்ன இருக்கோ அது வந்து சேரும். பெள்ளி பண்ணேன், பெள்ளி பண்ணதுக்கப்புறம் படம் வந்து 175 நாள் ஓடிச்சு, பெரிய ஹிட்டு, ஒரு படம் கூட வரல, என்னடா இது நமக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா, ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு ஃபோன் கால், அதுக்கப்புறம் 200 படம் வந்ததுங்க, 200 ஆஃபர் இருந்தது. இதுவரைக்கும் தெலுங்குல வந்து 123 படம் முடிச்சிட்டேன். ஸோ அங்கே ரொம்ப நாள் இருந்தேன். பட் என்ன இருந்தால் அந்த தமிழ், நம்ம நாடு தமிழ்நாடு தமிழ் அப்படிங்கிற அந்த பற்று இருக்கு இல்லையா, அப்பப்போ எடுத்துகிட்டு வந்து அண்ட் இங்கேயும் ஒரு கேம் ஷோ மட்டும் ஒரு 13 வருஷம் பண்ணேன் விடாமல், 13 வருஷம். ஆமாம், சவால் அப்படின்னு ஒரு கேம் ஷோ மேக்ஸிமம் ஐ திங்க் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ சரி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என் பையன் வந்து திருந்த பையன் ஜர்ன்னு வந்துட்டான், சரி போதும் அப்படின்னு தெலுங்கு மூட்டை கட்டிட்டு திரும்பி இங்கே வந்து ஆளுந்து ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் இந்த எனர்ஜி உங்களுக்கு எங்கே இருந்து, வேர் இஸ் தி சோர்ஸ், ஆக்சுவலி எங்கே இருக்கு, எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க? மனசு தானம்மா எனர்ஜி, லுக்ஸாக இருக்கட்டும். இப்போ எனக்கு வந்து 52 வயசு ஆகுது, 6 பேக் இருக்கு, யா 52. And இப்போ ஃபேஷன் ஷோவில் வந்து ஷோ ஸ்டாப்பராக பண்ணுறேன். அண்ட் ஸோ மனசு தான் காரணம். ஒன்று இன்னொரு விஷயம் வந்து டிசிப்ளின், சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன். எனக்கு வந்து எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை நிறைய ஃபாலோ அவர் ரைட்டில் வாட்ச்க்கிறேன், நான் ரைட்டில் வாட்ச்க்கிறேன். அண்ட் அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருப்பார், உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுப்பார். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனில் போனதுனால நம்ம அப்படியே ஆகிட்டோம். ஸோ இப்போ எம்ஜிஆர் பற்றி நீங்கள் சொன்னதுனால கேட்டே ஆகணும், நாளை நமதே பற்றி. எஸ் நீங்கள் அதுலேயும் அது நீங்கள் படித்த 68 படங்கள்ல அதுவும் ஒன்று, நாளை நமதே, சங்கை முழங்கு, ஆமாம், சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி, தீர்க்க சுமங்கலி, இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, எம்ஜிஆர் சரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நாளை நமதே. அப்போ ரொம்ப சின்னவராக இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன்னா நமக்கு அப்பா நமக்கு வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட அவர் வந்து பார்ன் ஆக்டர் கிடையாது இல்லையா, ஸோ ஆக்டிங் நீங்கள் அதுக்கப்புறம் கோர்ஸ் பண்ணி படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் நீங்கள் 10th அப்புறம்
சின்ன வயசு அப்படிங்கும் போது அந்த கேமரா ஃபியர் எல்லாம் இருந்ததா? என்ன சொல்லுவாங்க அவங்க கிட்ட? என்னன்னா, நான் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாம் லெஜெண்டரி ஆக்டர், சிவாஜி சாராக இருக்கட்டும், முத்துராமன் சாராக இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ஒரு 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 தான் மக மாதிரி கவடா உட்கார்றா, எப்படி சொல்றா, கோமா சொல்றா, சிரிச்சு சொல்றா அப்படின்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிடுவாங்க. ஓகே. அண்டு அப்போ கிடைச்ச டைரக்டர்ஸ்லாம் வந்து லெஜெண்டரி டைரக்டர்ஸ். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டிசிப்ளின்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து இந்தியாவில் ரெண்டு ஆக்டர்ஸ் மட்டும்தான் இந்த மார்க்னு போடுவாங்க, காலில் போட்டு அங்கே நில்லுங்க சார் அப்படின்னா அங்கேயே நிற்போம். அப்படி நிறைய பேர் நிற்க மாட்டோம், மார்க் போட்டு இப்படி 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 ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நாங்களாம் அந்த சைல்டு ஆர்டிஸ்டில் மார்க் போட்டு அப்படி ஆடினா பட்டுன்னு காலில் அடி அப்படி. ஸோ ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த பயம் இருக்கும், அந்த மார்க் போட்டால் ஆடாதீங்க ஆடும் நாலு பூரா இருக்கும். ஸோ நல்ல நல்ல டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணதால் அவங்க வந்து தே மேக் இட் ஈஸி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயம் வந்து ஐ கான்ட்ரிபியூட் டு த டைரக்டர்ஸ், டைரக்டர் கையில் தான் மீடியாவும் இருக்குது. ஸோ அவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து தமிழ் பண்ணியிருக்கீங்க, கன்னடா பண்ணீங்க, அண்ட் ஹிந்திலையும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஒவ்வொரு லாங்குவேஜ் நம்ம பண்ணும்போது நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க சார்? அந்த ஹிந்தியில் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ஹிந்தி சைல்ட் ஆர்டிஸ்டாக பண்ணேன், அதுக்கப்புறம் இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். பட் அவங்க வந்து பேசிக்லி நிறைய டைம் எடுத்துப்பாங்க, பட் இங்கே அப்படி இல்லை. நம்ம வி ஒர்க் ஃபாஸ்ட், நம்மக்கிட்ட இன்னும் நிறைய திறமை இருக்குது, நிறைய ஹார்ட் ஒர்க்குக்கு நம்ம தான். பட் கிளாமர் பந்தாக்கள்னா அவங்க அவங்க தான் இல்லையா? ஸோ இப்போது பப்ளு அப்படிங்கிற அந்த பேர் உங்களுக்கு யார் வச்சாங்க? அது என்னென்னா, இப்போது வீட்டில் இப்போ உங்களுக்கும் செல்லம்மா சின்னு பின்னு டின்னு பின்னு எதாவது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா இல்லையா? எனக்கு எப்படியும் இல்லையா? இல்லையா, ராகினி தான் கூப்பிட்றாங்க. ராகினி, ராகினி, ரோகினி கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி பேருக்கு முன்னாடி ஒரு புனை பேர் இருக்கிற மாதிரி இந்த பப்ளு அப்படிங்கிறது, பப்ளுன்னு சொன்னா பிருத்திவிராஜன் சொல்லி தெரியுதோ இல்லையோ, அவங்க பேர் பப்ளுன்னு சொன்னால எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இப்போ லைஃப்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க, பயங்கர எல்லாரையும் சிரிக்க வைக்கிறவங்க, மத்தவங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறவங்களோட லைஃப்க்கு பின்னாடி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கும். நீங்க ஒரு ஃபிலிம் ஃபேமிலியில இருந்து வரலன்னா கூட அப்பாவோட இன்ட்ரெஸ்ட்னாலதான் நீங்க வந்தீங்க. நீங்க என்ன டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க லைஃப்ல? மூவிஸ் பொறுத்த வரைக்கும். ஓகே, நல்ல வேலை அப்படி கேட்டீங்க, அதனாலதான் திருப்பி சொன்னேன். என்னென்னா, ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது விதவிதமான ஸ்ட்ரகிள்மா. இப்போது டைரக்டர் போய் சந்திக்கிறது, அவங்க வீட்டுக்கு இப்போ கிபி சார்லாம் வந்து என்ன பண்ணுவோன்னா, அவர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, கவிதையில் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குப்பைத்தொட்டி இருக்கும், அந்த குப்பைத்தொட்டி அப்படி நின்று, ஏன்னா உள்ளே கால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அந்த கேட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் அந்த காரில் அப்படி போகும்போது அப்படி பார்த்துட்டு அப்படின்னாருன்னா சார் வரானு உள்ளே ஆஃபீஸுக்குள்ளே. ஸோ இப்படிலாம் மணிக்கணக்காக அங்கே நிற்கிறது அவர் பார்க்குறதுக்காக. இந்த மாதிரி அப்போ இருந்த பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஆஃபீஸ்லாம் போய் நின்று ஃபோட்டோஸ்லாம், அப்போ ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து 7 ரூபா பிரிண்ட் போடணும். ஆமாம், 7 ரூபா இவ்வளோ பெரிய காசு, 6 ரூபா தான் பெட்ரோல் ஃபோட்டோ. ஸோ அந்த மாதிரி அதில் வந்து ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து போய் கொடுத்தா அதை எடுத்து குப்பையில் போடுவாங்க, ஐயோ 7 ரூபா போச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ். அண்ட் ஏன் அப்படி அப்படி பண்ணாங்க, ஏன் யாரையுமே மதிக்காமல் பண்ணாங்க? இல்லை, நிறைய பேர் வராங்களா யோசிப்பாங்க, நிறைய பேர் வராங்க, எல்லாருக்கும் நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்து சினிமாவில் இருக்கணும்னு ஆசை, அவங்களுக்கு வந்து அதில் இருக்க கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியாது, அது பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ இன்டர்வியூ, நம்ம இன்டர்வியூ வந்து நம்ம இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் கோஸ் இல்லையா, இப்போ கேமராமேன் இருக்கிறோம், நீங்களாக இருக்கிறோம், நம்ம வந்து பார்க்க என்ன சும்மா பேசிட்டு இருக்காங்க, நம்மளும் பண்ணலாமே அப்படியே ஜாலி சுற்றாங்க, நம்மளும் பண்ணலாமே அப்படின்னு எல்லாருக்கும் நடிக்கிறதோ சினிமாங்கிறது ஒரு ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. இப்போது நான் கஷ்டப்பட்டு ஒரு கார் வாங்கினேன், ஸோ அவனா ஏ கார் வாங்கிட்டாயிரா இவன் இவன் அப்படிங்கிறான். ஆனால் ஒரு கிரிக்கெட்டர் வந்து இருக்கான், சச்சின் டெண்டுல்கர் வந்து ஃபராரி கார் வச்சுருக்கா தெரியுமா, பெஞ்சு கார் வச்சுருக்கேன், அவங்க உழைப்பு உழைப்பு, அவங்க வெயிலில் விளாட்றாங்க, அவங்க விளாட்றாங்க அப்படி, அது உழைப்பு. நம்ம நடிக்கிறதுலாம் நான் உழைப்பேன், ஏன்னா அவங்க ஈஸியாக ஈஸியில் உட்காந்து படம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு சொல்கிறேன். ஸோ பீப்புள் டோன்ட் நோ த ஸ்ட்ரகிள் தட் கோஸ் பிஹைண்ட், இது எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் இந்த மாதிரி இப்போ ப்ரொடியூசர் டேரக்டர்ஸாக இருக்கட்டும், டெய்லி 100 பேர் வந்து நடிக்கணும்னு கேட்கும்போது வெறுப்பு வந்துடும். ஓகே, அவங்களும் தப்பு சொல்ல முடியாது, பட் நம்ம அந்த ஸ்ட்ரகிள்னு சொல்லும்போது, பட் இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். ஆக்சுவல் ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னா,
நமக்கு சாப்பாடு விஷயத்தில் நம்ம இப்படி தான் சாப்பிடுவோம், இப்படி தான் நம்ம வந்து தூங்குவோம். நமக்கு அப்போது ஸ்ட்ரகிளிங் பீரியடில் நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சு இதுதான் சாப்பாடு, இங்கே தான் தூங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. எங்கே வேணால் கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையா, எங்கேனாலும் தூங்கணும் அப்படி தான் இருந்தது. பட் காலப்போக்கில் அதுவும் மாறிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த நிறைய விஷயங்கள் பேச போறோம், பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான சாங் நாங்கள் ப்ளே பண்ண போறோம். ஆமாம், என்ன சாங் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை பாருங்க, பார்க்கலாம். முகத்தில் தெரியுது காமாட்சி விளக்கு சொல்லுக்குது, அம்மாடி மாப்பிள்ள கொடுத்து வச்ச மச்சங்கள் இவனுக்கு இருக்குது. ருக்கு 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 மணி, ருக்கு 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 மணி, ரமணி துளசி மணி அப்போ அது அப்போ, சிக்கு புக்கு சின்ன மணி, வெயில் பட்ட வெள்ளிப்பானி இப்போ இது இப்போ. சோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு, நீங்க வந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் என்னோட ஃபேவரட், ஒன் ஆஃப் த ஃபேவரட் வந்து இந்த படம். அப்படி நடுமுகள்லாம் போடச்சு, அஸ்தல கவஸ்தல அருணால் மாதிரி வந்து. நான் ஆக்சுவலி நீங்கள் சிம்ரன் கூட அந்த சீன்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது, சிம்ரனோட ஹஸ்பண்டாக நீங்கள் இருக்கும்போது, இதெல்லாம் ஒரு புதுசனான்னு சொல்லி நான் அவங்களை பயங்கரமாக சின்ன வயசு இல்லையா பயங்கரமாக வசப்பாடி திட்டிருக்கேன். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ், அஜித் சார் சிம்ரன் மேமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொன்னேன் பெல்லி அப்படின்னு ஒரு படம் சொன்னேன் இல்லையா, ஆமாம் அதோட ரீமேக் இது. அண்ட் அஜித்துக்கு வந்து ஐ திங்க் மூணாவது சூப்பர் ஹிட் படம் அது. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ஏழு படம் எடுத்து கொடுத்தார் இல்லையா. அஜித் வந்து என் தங்கச்சியுடைய கிளாஸ்மேட். அப்படியா? ஆமாம். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு அஜித் மேலே ஒரு சின்ன கோவம். ஏன் அப்படின்னா, என் தங்கச்சிங்க ரெண்டு பேரில் ஒரு தங்கச்சியை வந்து அஜித் கிளாஸ்மேட், ரெண்டு பேரும் அஜித் கிளாஸ்மேட்டாக இருந்தேன். ஸோ இந்த அஜித்துங்கிற பையன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். ஸோ அவனுக்கு பயந்து ஸ்கூல் மாற்றணும். அப்போ எனக்கு இவன் தான் அந்த பையன் நினச்சிட்டு ரொம்ப நாளாக இந்த அஜித் இருக்கான் இந்த அஜித். அப்புறம் இப்போது வந்து என்ன அப்படின்னா, இவன் அஜித் குமார், அது அஜித் மேனுன்னா. இது தெரியாமல் நான் வந்து நிறைய இன்ட்ருவியூ, அஜித் வந்து என் தங்கச்சி வந்து ரொம்ப கலாட்டாக பண்ணியிருக்கான் இப்படிலாம் பேசியிருக்கேன். அப்புறம் அஜித் சார், நோ சார் நாட் மீ, இட் இஸ் ஹிம் அப்படின்னு ஒரு வெரி ஸ்வீட் பர்சன். அண்ட் பெல்லி வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். பெல்லினா கல்யாணம் தானே? ஆமாம். ஓகே. பட் நம்ம கல்யாணம் பேர் வச்சா நல்லா இருக்காங்க, இதில் வந்து அவள் வருவாள்னு வச்சாங்க. அண்ட் அங்கே அது பண்ணதால இங்கே வந்து அந்த இது ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கும், அதை விட பெட்டராக பண்ணோம் இல்லை அதை விட வித்தியாசமாக பண்ணோம் அப்படின்னு. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நல்லாவும் வந்தது அந்த படம். நல்லாவா? சூப்பர் டூப்பர். உங்கள் கேரக்டரை யாருமே மறக்க முடியாது அந்த படத்தில் இப்போ வரைக்குமே. நான் இந்த படம் நிறைய டைம் பார்த்துட்டேன், பட் சில படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்த மூவிஸ் நம்ம எவ்வளோ டைம் பார்த்தாலும் போரே அடிக்காது இல்லையா, அந்த மாதிரி ஒரு படத்தில் கண்டிப்பாக அவ்வளோ ஒரு வயம் ஒன்று இருக்கும். இப்போது தெலுங்கு நான் வந்து 123 படம் பண்ணிட்டேன். ஸோ ஆந்திரா 1 2 3 அத்தனை படம் பண்ணியும் ஆந்திரா கால் வச்சேன்னு சார் பெல்லி சினிமா பெல்லியில் அதுக்கப்புறம் இவ்வளோ படம் பண்ணேன் சொல்லுங்க சரி. பட் பெல்லி அப்படிங்கிறாங்க, அந்த மாதிரி இந்த பெல்லியும் அவள் வருவாங்க, எந்த படம் பண்ணாலும் அவள் வருவாளா அப்படின்னு. எனக்கு இன்னொரு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சு. தமிழ்நாட்டில் தமிழ் பசங்க எல்லாமே ஒரு மாநகரமாக இருப்பாங்க, இல்லை தமிழனுக்கே ஒரே ஒரு கலர் இருக்கும், சம்மந்தமே இல்லாத ஒரு கலரில் இருக்கீங்களா? பகலில் பிறந்த. என்ன சார் பகலில் பிறந்த வெளியாக இருப்பாங்களா புதுசாக? ஆமாம் தெரியாது அவங்களுக்கு, நைட்டில் பிறந்தா கருப்பாக இருப்பாங்க, பகலில் பிறந்தா வெளியாக இருப்பாங்க. அப்படின்னா நான் நைட்டு தானே பிறந்தேன், கருப்பாக தான் இருக்கு. நான் பின்ன என்ன சரி அங்கே போகிறேன். போனால் இந்த மாதிரி, சார் இது ஒரு மியூசிக்கல் படம் சார்,
நீங்கள் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆட்டிங்கன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆனால் நான் வந்து ஒரு சாங் வச்சுருக்கேன் சார், அந்த சாங்க்கு நீங்கள் ஆட்டினா தான் சார் நீங்கள் செலக்டட், இல்லைனா ஐம் சாரி சார் ஆட்டேன் சார் வந்துட்டு மைக்கேல் ஜாக்சன் அப்படியே அப்பீட்டு அப்பீட்டு மைக்கேல் ஜாக்சன் அப்பீட்டுன்னு பீட்டுதா சார். சரி சார் நான் அப்போ கேசட் பிளேயர் தான் போட்டு நான் உஷாமா சொன்னேன் கொஞ்சம் காலை தூக்கிக்குமா அப்படின்னு இவ்வளோ இடம். அப்போ பிரேக் டான்ஸ்லாம் ஆடுவேன், தலையிலலாம் சுற்றுவேன் சார் சார் கடை சுற்றுனேன் உஷா தலையில் சுற்றுறான் உஷா தலையில் சுற்றுறான் உஷா அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் பண்ணதா இல்லை அவர் சொன்னதா? நாங்கள் தலையில் சுத்தும் போது உஷா தலையில் சுற்றுறான் உஷா அப்படின்னா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நான் அப்படி டக்குன்னு முடித்தேன் முடிச்சேன்னே. அப்புறம் உஷாமா சொன்னாங்க நல்லா ஆடுறீங்க நீங்கள் எங்கள் படம் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஐயோ அப்படின்னு ஊரெல்லாம் போய் சொல்லிட்டேன். டீராஜன் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ண ஒரு ஒரு வாரம் கழிச்சு போன் அடிக்குது. சரி ஹலோ நாங்க டிராஜன் சார் ஆபீஸ்ல பேசுறோம். சொல்லுங்க சார். டைரக்டர் உங்களை பார்க்கணுமா வாங்க. ஐயோ நம்ம எல்லார்ட்டையும் சொல்லிட்டோமே இப்ப அந்த படம் இல்லையா அப்படின்னு அப்படியே போறேன். போனா அந்த வாட்ச்மேன் நீங்க பப்ளுவா? ஆமாங்க போங்க சார் போங்க சார். ஐயோ இப்படியே போறேன் சார். நீங்க ஆமா சார் இப்படி மிரட்டியே உள்ள அனுப்புறாங்க. இப்படியே போறேன். போனோன்னே டேரக்டர் வந்து சார் நீங்க டான்ஸ் எல்லாம் நல்லா ஆடுறீங்க சார், ஆனா டைலாக்ஸ் நான் சொல்ற மாதிரி சொன்னதான் செலக்டட் சார், இல்லைன்னா ஐம் சாரி சார் சொல்றேன் சார் அப்படின்னு டப்புன்னு ஒரு ஸ்கேல் எடுத்தார். ஏ ப்ரொஃபஸர் இது பாத்தியா கத்தி இதை குத்தி உன் குடலை வெளியே எடுத்துருவேன். சார் ரொம்ப வருத்தப்படுறார். சரி அப்படியே யோசிச்சு ஐயோ ஐயோ போச்சுரு அந்த படம். எனக்கு என்னன்னா அவர் பண்ண மாதிரி பண்ணி ஏய் ப்ரொஃபஸர் கத்தியா ஏய் கிண்டல் பண்றியா அடிச்சிட்டாருன்னா சரி நமக்கு எப்படி இந்த படம் இல்லைன்னு அடிச்சேன். சரி சார் ஒரே ஒரு சான்ஸ் சார், இது நான் பண்றேன் சார், இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லுங்க சார். பண்ணுங்க சார் எடுத்தேன். ஏய் ப்ரொஃபஸர் இது பாத்தியா கத்தி இதை குத்தி உன் குடல வெளிய எடுக்க போறே அப்படின்னு சார் யூ ஆர் செலக்டட் சார். நிஜமாவா இவ்வளவு காமெடியா பண்ணுவாங்களா? இல்ல அவர் தான் இதுதாங்க நடந்த டாக்டர். நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவா நாங்க வந்து இன்னைக்கு பொதுகள் அப்படியே தாய் விடான்னு இன்னைக்கு நடிச்சு ஒரு தடவை காமிச்சிருக்காரு அங்கே. அண்ட் சார் இப்போ ஆக்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஆக்டிங் இது இது ஆக்டிங் ஆக்டிங்னா இதுதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாட் இஸ் ஆக்டிங்? ஆக்டிங் வந்துமா அது வந்து இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா அதை நீங்கள் உணரணும். நான் அழுதா நீங்கள் அழுகணும், நான் சிரித்தா நீங்கள் சிரிக்கணும். அது வந்து நிறைய பேர் வந்து அது ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறாங்க, ஓவர் டூ பண்ணுறாங்க, கம்மியாக பண்ணுறாங்க. பட் அதுவே கன்வின்சிங்காக பண்ணால் தட்ஸ் குட் ஆக்டிங். தட்ஸ் குட் ஆக்டிங் இல்லை கரெக்ட். நீங்கள் அந்த ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் உணர்றத நீங்களும் உணரணும். எக்ஸாக்ட்லி. ஏன்னா சில ஆக்டர்ஸ் அழுகும் போதோ அவங்க வந்து அவங்கள பெருமைப்படும் போதோ அவங்க சந்தோஷப்படும் போதோ அப்படியே நம்மளே ஒட்டிக்கும், அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஒரு விஷயமா. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும், நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, முக்கியமாக வந்து சூசைடுக்கு எதிர ஒரு வீடியோ போட்டீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி தோணுச்சு உங்களுக்கு? இந்த வானமேலே வந்து சூசைட் பற்றின ஒரு படம் தான். ஓகே. அண்டு சமீப காலத்தில் என்னை சுற்றி இருக்க நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணிட்டேன். சாய் பிரசாந்த் அப்படின்னு ஒரு ஆக்டர், நல்ல பையன், ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ. அண்டு நிறைய பேர் அவன் என்னை பிரதர்னே சொல்லுவாங்க. அவன் எங்கேயோ போய் ஒரு நாள் பெட்ரோல் போட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டானா சார், உங்கள் பிரதர் வந்து காசு கொடுங்க போயிட்டா சார் அப்படின்னா. யோ அவன் என் பிரதர்லாம் இல்லையா, எதுக்கு நீங்க நான் அவனுக்கு காசு கொடுத்து டே அம்மா டே நான் சாரி நான் மறந்துட்டேனே ஏதோ ஃபோனில் பேசிட்டு போயிட்டேனே அப்படின்னா. ஸோ அப்படியே ஒரு பையன் அவன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான். ஸோ அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணோம். அது இப்போது அடுத்த ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், அதான் நான் பிறக்கும் போது நான் அழுதுகிட்டு பிறந்தேன், சாகும் போது நான் சிரிச்சுட்டே சாவேன், மற்றவங்களாம் அழுவாங்க. இதை வந்து நான் ரொம்ப கோபமாக சொல்லியிருப்பேன். நான் சொன்னேன் அது கொஞ்சம் வருத்தப்பட்டு
பிறக்கும் போது அழுதுட்டு பிறந்தேன், சாகும் போது சிரிச்சுட்டு சாரை மொத்தம் அழுகட்டும் அப்படி சொல்லிட்டு மாட்டா அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அமைச்சேன் என்னுடைய எடிட்டர். என்னது இன்னொருத்தர் கேட்டது அப்படியே சம்மாதி லீக் ஆயிடுச்சு. ஓகே, பப்ளு பிருத்திவிராஜ் சூசைட் அப்படின்ட்டாங்க. அப்படியே போய் அப்படிலாம் வந்து ஃபோன் பண்ணி என்னது என்ன வீட்டிலாம் போலீஸ்லாம் வந்துருச்சு எல்லாம் பொக்கேடாக வந்துட்டாங்க வீட்டுக்கு. ஏன்னா சார் இல்லை சார் ஒரு வீடியோ சார் அப்படி பண்ண தப்பாக போயிட்டு தப்பா போயிட்டு. எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் மலேசியாவில் இருக்காங்க, அங்கேருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணிச்சு, ஹலோ பிருத்வி சார் நீங்கள் சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா சார்? நான் சொன்னேன் ஆமாம்மா பண்ணிக்கிட்டேம்மா. ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க? அப்படிலாம் பண்ணாதீங்க சார். இல்லைம்மா ரொம்ப கஷ்டம்மா, மன வருத்தம், ஆனால் சூசைட் பண்ணிட்டேம்மா அப்படின்னு. சார் என்ன சார் நீங்கள் வெடிக்கிறீங்க? அப்போ எப்படி சார் நீங்கள் சூசைட் பண்ண எங்கிட்ட பேசுவீங்க? அப்போ புரியுது. நான் சொன்னேன் இல்லைம்மா இப்போ சொர்க்கத்தில் வைஃபை ஃப்ரீயாக தராங்க. ஸோ சார் எனக்கு நிஜமா நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஹாஃப் அன் ஹவர் சத்தியமா பார்த்தாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த நடிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம என்ன உணர்றோமோ அதான் வந்து அடுத்தவங்க உணரணும். நீங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி சிரிக்க வைக்கிற மாதிரி அந்த ரெஃப்ளெக்ஷன் அப்படியே உங்க லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கணும். இந்த மாதிரி நீங்க எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நான் நிறைய 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 ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்க பதவிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எங்களுடைய சார்பாக ஒரு சின்ன அன்பளிப்பு உங்களுக்கு, உங்க தாய் வீட்டுல இருந்து நாங்க பாருங்க உங்களுக்கு சேதனம் கொடுக்குறோம். Thank you so much. Thank you so much. Wow. Thank you so much. Thanks a lot. அடுத்த விரிவான செய்திகள் நேயர்களுக்காக பார்க்கலாம்.